வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க ஏ பார்த்தீங்கன்னா சூப்பரான எயிட் வீக் டே ஒன் ஓட்டிங் அலாலசஸ் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் ரெண்டு விதமான ஓட்டிங் ஓட்டிங்ல கொடுத்துட்டுருக்கும் ஒன் அனாலேசஸ் டூ ஒன் தான் இப்போ வந்திருக்கு அனலசஸ் டூ நாளைக்கு தான் வரும் ஸோ அதை வந்து நான் நாளைக்கு கொடுக்குறேன் இப்போ வாங்க அனாலசஸ் போகலாம் அதுக்கு முன்னாடி ஜோன் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து வியூஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறத ஒரு காரணத்தினால ஸோ அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆதார் கொடுத்துட்டுருக்கீங்க அதுக்கு மறக்காமல் ஸோ அந்த சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபியில் கொடுக்குறேன் செக் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பிக்பாஸ் அவர்கள் ஒரு மூணு வயல்ட் கார்டேன்ட்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் ஓட் பண்ணி அதாவது எவிக்ஷனுக்கு நாமினேட் பண்ணி வெளியே அமிச்சுக்கோங்க பார்த்தீங்களா அவங்க தான் உள்ள வர போகிறாங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு சம்பவ பயம் வந்துடுச்சு ஏன்னா நம்ம என்னென்னமோ பேசியிருப்போம் அவங்க இல்லாத நேரங்களில் இப்போ என்ன ஆகப்போன்னு தெரியல அப்படின்ட்டு அதுலேயும் குறிப்பாக நிக்சனுக்கு கண்டிப்பாக அல் இருக்காது ஏன்னா வினுஷா வந்தாங்கன்னா நம்மளை கிளிகினு கிழிச்சிருவாங்க அப்படின்னு ஸோ நீங்கள் யார் அந்த மூணு பேர் வரணும்னு நினைக்கிறீங்கறத சொல்லுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா காரணம் கேட்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் கேட்க வேண்டாதது நம்மளுக்கு தேவையில்லாதது அதெல்லாம் வந்து நாங்கள் வந்துட்டு அந்த ஷோவில் பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது புத்தகப் பரிந்துரை அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறதா தான் இருக்குது ஆனாலும் அங்கே வந்துட்டு வாழ்ற அதை வந்துட்டு சொல்லி அதில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேஸ்ட்டாக போகுது அது மட்டும் இல்லாமல் நேற்று கிட்டே அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு ஆனால் நிக்சர் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு திமுறாக கெத்தாக சுற்றிட்டுருக்காப்புல அதை பற்றி எதையுமே இது வரைக்கும் கேட்கவும் மாட்டுறாரு ஒரு பெண்களோட பாடி ஷேமிங் விஷயங்கள் பற்றி அதே மாதிரி ஐஷுக்கும் இவங்களுக்கும் நடந்த விஷயங்கள் எவ்வளோ எக்கச்சக்கமான கேவலமான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி கேட்கவே இல்லை அதே மாதிரி ரூல்ஸ் பிரேக்கிங் மாயாவும் புரியுமோ எக்கச்சக்கமாக பண்ணாங்க அதை பற்றி கேட்கல ஆனால் விசித்ரா வந்துட்டு ஒரு விஷயம் விதிமீறல் ஒன்று பண்ணிட்டாங்களாம் அதாவது ஜெயிலுக்கு போகாமல் வந்து தர்ணா போராட்டம் மாதிரி பண்ணதை வந்துட்டு அவ்வளோ நேரம் பேசி அதுக்கப்புறம் மரியாதை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டாஸ்க் தேவையில்லாமல் வச்சு ஏன் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கடுப்பாக வராங்க அதை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு வர வர கமல்ஹாசன் அவர்களுடைய பேச்சு எப்படி இருக்குன்ட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா நிக்சன் அதுதான் அவர் கேட்காதனால அவருக்கு பார்த்திங்கன்னா ஓவர் ஆட்டிடியூட் சேர்த்து வந்து விசித்ராவ கமலஹாசன் கலாய்க்கிறது இந்த பக்கம் ஒரே சந்தோஷம் நிக்சனுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் விசித்ராவ ஆர்ஜி பிராவுக்கு சந்தோஷம் அப்படி சொல்லுங்க சார் அப்படி சொல்லுங்க சார் இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க ஆனால் ரெண்டு பேருமே செயலில் காமிக்க மாட்டேறீங்களாப்பா ஆ மோராலஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சரவண விக்ரம் அக்ஷயா என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணுறாங்க என்ன ஒன்று அடிஷனல் ஃபிட்டிங்காக நிக்சன் வந்து இந்த லவ் கண்டென்ற விஷயங்களை பண்ணார் மற்றபடி அவர் இதுவரைக்கும் பெருசாக சாதித்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒன்றுமே இல்லை ஸோ அதை பற்றிலாம் சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அனாலேசர் சொன்னால் யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஸோ அர்ச்சனா வந்துட்டு வந்த நாளே வந்துட்டு டாப்பில் வர்றது இது ஒன்றும் புதுசு கிடையாது ஏன்னா வந்த ஃபஸ்ட் வாரமும் அப்படி தான் ரெண்டாவது வாரமும் அப்படி தான் இப்போ மூணாவது வாரம் வந்திருக்காங்க இதுவும் பயங்கர மாசாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்துட்டு இருக்காங்க அதேமாதிரி அர்ச்சனாவோட கேம்லேயும் சில ஃபா ஃப்ளாஸ்லாம் இருக்குது அதேமாதிரி கமலஹாசன் எபிசோடில் தினேஷ்க்கு வந்த கைத்தட்டில் வச்சு அவங்க வந்து முடிவு பண்ணாங்களா தெரில திடீர்னு அந்த பிரேக்கில் வந்து விசித்திரா கிட்டே போயிட்டு மேம் இதுக்கப்புறம் தினேஷை பற்றி நம்ம எதுவுமே வேணாம் அவருடைய பேட் புக்ஸில் நம்மளுடைய பேர் இருக்கக்கூடாது அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பதுங்கி அடிப்போம் சண்டைக்கு வளான்னு சொல்லுவோம் பற்றினா அந்த மாதிரிலாம் இருக்க வேணான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் தினேஷ்க்கும் ஒரு வாய்க்க தகராறு இருக்கிற மாதிரியே போயிட்டுருக்கு இது எங்கே போய் முடிவு போய் தெரில இதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட கேமை முன்னாடி எப்படி ஃபயராக கொடுத்தாங்களோ அதேமாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கின்றதான் என்னோட கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரெண்டாவது பேசுகிறில் பார்த்தீங்கன்னா விசித்ரா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி பத்து ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழு மூணு ஸோ விசித்ரா பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்களோட தரமான கருத்துக்களை சூப்பராக வைக்கிறாங்க ஈவன் கமலஹாசன் கேட்குறாரோ இல்லையா அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்லிடுறாங்க இந்த மரியாதைன்ற விஷயங்களே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நான் வந்து என்னுடைய ஏஜுக்கு என்னோடய இதுக்காக தான் சார் கேட்டேன் அதுவும் அவங்க கொடுக்காதனால தான் நான் வர் வற்புறுத்தி கேட்குறேன் அப்படின் போது வந்து ஒரு வார்த்தை சொல்ல ஏங்க நீங்கள் வந்து அந்த மரியாதை கொடுக்கலாமே ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்குது கேட்க மாட்டேறாரு அவர் என்ன சொல்கிறார் கடைசியாக அவங்க இந்த வீட்டில் அப்படி தான் நடக்கும் நீங்கள் அதை சகிச்சுக்கிட்டு தான் போகணுன்றாரு இது எப்படி எந்த விதத்தில் நியாயத்தில் அதே மாதிரி நான் வந்துட்டு என்னுடைய மரியாதை இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை நான் கொடுத்து வாங்கிக்கிறேன்றாரு நீங்கள் கொடுக்குற இடத்துல வந்துட்டு அவங்க கொடுக்கணும்னு நினைப்பு இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா கொடுப்பாங்க அந்த நினைப்பே இல்லாதவங்க எப்படி வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தான் வாங்க முடியும் அதை தான் வந்து விசித்ரா சொல்கிறாங்க ஆனால் அதை வந்துட்டு கமல்ஹாசன் புரிஞ்சிக்காமல் தேவை இல்லாமல் என்னென்ன பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் விசித்ராவை நிறைய டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்கள வந்து ரொம்ப அப்படியே டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது தேவையில்லாதது எனக்கு தோணுது ஏன்னா அவங்க மட்டுமா விதிமுறல் பண்ணுறாங்க எத்தனையோ பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டேறாரு ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல சரி இருந்தாலும் விசித்ரா வந்து அவங்க சூப்பராக போயிட்டுருக்காங்க இன்றைக்கும் தூக்கி போயிட்டு இதில் ஸ்மால் பாஸ் ஹவுஸில் போட்டார் தினேஷு அவருக்கும் இவங்களுக்கு வேறு ஒரு வாய்க்க போய் போயின் சரி மூணாவது பிளேஸ் பார்த்தா மணி வந்து டாப்பில் இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தூர் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஆறு மணி பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் முடிஞ்சிச்சு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு பல்பு உள்ளே எரிஞ்சுதா இல்லைன்னு தெரில இன்றைக்கி கிட்ட வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு நல்லாயிருக்கு அதேமாதிரி போன வாரங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி சம கலக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அதேமாதிரி கமலஹாசன் எப்பிசோட் மாசா வந்து அவருடைய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு என்னதான் இவர் பயங்கரமாக பண்ணாலும் பிரதீப் விஷயத்தில் அந்த நேரத்தில் அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு அதேமாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாயா வந்து இவங்களை பார்த்து ரொம்ப கேவலமாக விளாட்றீங்க அப்படின்ட்டாங்க உடனே வந்துட்டு அவரு நீங்கள் மட்டும் நீங்களும் செம்ம கேவலமாக இருக்கீங்க அல்டிமேட் கேவலமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த டிஆர் அவர்கள் சொல்லுவார் பாருங்கள் இது இந்த புலியா அது அந்த புலின்னு அந்த மாதிரி வந்துட்டு வச்சு செஞ்சு நல்லா நல்லாயிருக்கு இப்படியே போனாலும் கண்டிப்பாக வந்து நல்லா டாப்பில் வரக்கூடிய விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது ரவீனா விட அதான் இங்கே வந்து மேலே இருக்காப்புல நாலாவது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரவீனா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தேழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு நாள் ஸோ ரவீனாவை பற்றி சொல்லணும்னா இந்த ரெண்டு மூணு வாரங்களாக ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து பிரதி போனதுக்கப்புறமா அவங்களுடைய பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அதேமாதிரி அவங்களுடைய பண்ணுற சேட்டைகளும் அப்படி தான் இருக்குது அதாவது பத்த வைக்கிற விஷயங்கள் அதேமாதிரி இங்கே பாருங்கள் திடீர்னு தினேஷ்க்கு வந்து சிங் சாக் ரெண்டு பேருமே ரவீனாவும் சரி மணியும் சரி முதல் தினேஷை பிடிக்கலன்னு சொன்னால் அவங்களே வந்துட்டு இப்போ வந்துட்டு பயங்கரமாக சிங் சாக் போடுறாங்க அதுக்கு உண்டான பலன் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்காமல் பாஸ் வீட்லேயே வந்து தினேஷை வச்சுட்டாப்பில் ஸோ இதுக்காக தான் வந்து அந்த சிங் சாக் போட்டாங்களான்றது தெரியல அதே மாதிரி நேற்று வந்து திடீர்னு காணா போகும்போது கண்ணீர் வருகிறது எதுக்காகன்னு ஒன்றுமே புரியல என்னையாக நடக்குது அவங்க இருக்கும்போது பேசவே இல்லை அப்படின்னா அதே அங்கே சொல்கிறாங்க நீங்கள் இருக்கும்போது நான் பேசியிருக்கலாமோ அப்படின்றாங்க ஒன்றுமே அதே அதேமாதிரி அவங்களுடைய விஷயங்கள் முதல் மாதிரி நேச்சுரல் இல்லை எல்லாமே வந்து ஆர்கானிக்காக அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள் அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு ரெண்டு கமலஹாசன் எப்பசோடில் அப்படியே நடிக்கிறாங்க அப்படியே எனக்கு இன்னும் கேமே புரியல என்ன பண்ண போறது தெரியல அப்படின்னு நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஹேட்டர்ஸ் வந்துச்சா நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க இவங்க என்ன பண்ணான்னு தெரியாமே வந்துட்டு அவங்க தப்பு பண்ணுற விஷயங்கள் அதிகமாயிட்டே போகுது நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா நம்ம மனசாட்சி சுருத்தோம் ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டோம் இனிமே பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அவங்களுக்கு நம்ம என்ன தப்பே பள்ளையுன்னு நினச்சிட்டு தப்பு இருக்காங்க அப்போ அவங்க பண்ணுற விஷயங்கள் குறையாது இன்னும் அதிகமாக தான் ஆகும் அதேமாதிரி ஏன் ஹேட்டர்ஸ் சூர் சொல்லிட்டு அந்த ஹேட்டர்ஸ் மேலே பாயிறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருக்காங்க அதை கம்மி பண்ணணுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுற மாதிரி இல்லை அதேமாதிரி மணிக்கிட்ட போய் அவ்வளோ சண்டை போகிறாங்க நீங்கள் எப்படி பேசலாம்னு இவங்க திக்கச்சக்கமான விஷயங்களை வந்து மற்றவங்களை பேசலாமா இது நான் அப்படி தான் பேசுவேன் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவங்கள பற்றி இன்னொருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்களால அக்செப் பண்ண முடியாதான் என்னையான் நான்ற மாதிரி இருந்துச்சு சரி ஆறாவது பேஸ் பார்த்தீங்கன்னா ப்ராவோ இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோர் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு ஆறு நேற்று வந்து இவரோட அந்த ஆக்டிடியூட் வந்து எனக்கு ரொம்ப சுத்தமாக கடுப்பாகி என்ன இவர் இந்த மனுஷன் இப்படி இருக்கார் கேமும் சுத்தமாக விளாட்றது கிடையாது நேற்று விசித்திராக வந்திருக்காமல் கலாய்ச்ச ஒன்று அப்படி கை சூப்பர் சார் வேறு லெவல் சார்ன்றாரு என்ன ஆட்டிடியூடு என்ன அப்படி கிழிச்சிங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் இருக்காங்க கேமில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை இவருக்குள்ளே ஓட்டு வருதுன்ற திமிர் என்னத்தான் சொல்லுவீங்க ஏழாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா மாயா வந்துட்டாங்க இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி மூணு ரெண்டு ஸோ மாயா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூணு வாயில் கான்டிஸ் வராங்க அப்படி இருக்கும்போது அதுலேயும் இவங்க தப்பிச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது என்ன நடக்க போது இல்லை அது மட்டும் இல்லாமல் மாயோட பப்பளம் இதுக்கப்புறம் வேகாதுன்ற மாதிரி தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணாங்க அது வந்து இப்போ மக்களுக்கு எல்லாம் கிளியர் கட்டாக புரிஞ்சிச்சு உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா முன்னாடி வந்துட்டு அண்ணன் பாசம் அப்பா பாசம் அம்மா பாசம்னு வச்சு அதெல்லாம் வச்சு ப்ளே இருந்தாங்க இப்போ மாதிரிலாம் பண்ண முடியாது அதேமாதிரி ஈவன் மாயோட விஷயங்கள் பூர்ணிமாக்கே ஒரு சில ஒரு சில நேரங்களில் பிடிக்க மாட்டுது சரி பார்க்கலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அக்ஷயா இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வோட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எனக்கு என்ன ஒரு வருத்தனா சும்மா இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஏன்னா வந்து கேமை வாங்குறோமா ஃபயராக கொண்டு போக போகிறேன் கண்டட் கொடுக்க போகிறேன்னு சொன்னவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு இந்த ஒரு எழுபது ஓட்டுக்கா இவ்வளோ வேலைகள் பண்ணிக்க மாயான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுக்கு அக்ஷயமாதிரி சும்மா தான் இருந்திருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனாலும் இந்த சும்மா இருக்கிறவங்க இன்றைக்கு இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே போவாங்கன்ற மாதிரி தான் தோணுது சரி இவங்க எல்லோரும் இது வரைக்கும் வாங்கின ஓட்ஸ் செலவு அப்படி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றது ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மூணு வயல் கார்டு என்ட்ரிஸ் யார் வரப்போகிறாங்கன்றதை சொல்லுங்கள் யார் வரணுன்றதையும் சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியே போகணுன்றதையும் சொல்லுங்கள் இந்த டைம் இப்போ இருக்கிற கேம் வச்சு யார் வந்து டைட்டில் வேணும் அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே